ஹலோ எவ்ரிவான், மதன் கௌரி. உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் கேட்குறேன். சந்திரமுகி படத்தில் ஜோதிகாவுக்கு பேய் பிடிக்குமா இல்லை அது எல்லாமே வந்து அவங்களோட மனசுக்குள்ளே இருந்த மனப்பிரமையா? அந்த படத்தில் என்னதான்டா சொல்ல வரங்க, பேய் பிடிச்சிச்சா இல்லையாங்கிறது வந்து நம்மளுக்கு கடைசி வரைக்கும் பதில் தெரியாமலே போயிடும். பட் சந்திரமுகி படத்தில் எப்படி வந்து ஜோதிகா வந்து தனக்குள்ளே சந்திரமுகி பூந்துருச்சு நம்புகிறாங்களோ, அந்த மாதிரி இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஆபே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண், அவங்க என்ன நம்புகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, தனக்குள்ள ரெண்டு பேய் இருக்குதுங்கிறத நம்புகிறாங்க, தன்னால் வந்து ஒரு நார்மலான லைஃபை லீட் பண்ணவே முடியலைங்கிறத நம்புகிறாங்க, அவங்களால வண்டி ஓட்ட முடியாது, சம்டைம்ஸ் வந்து அவங்க பஸ்ஸில் போயிட்டுருக்கப்போ திடீர்னு தரையில் விழுந்து அந்த பேய் அடித்த மாதிரி ஆகிறது, கோவிலுக்குள்ள அவங்க ஒரு சர்ச்சுக்குள்ளே போகிறப்ப திடீர்னு பேய் அடித்த மாதிரி ஆகிறது, ஹஸ்பண்ட் கூட ஒன்றா பெட்டில் கூட இருக்க முடியலங்க, எனக்குள்ளே ரெண்டு பேய் இருக்குது, அதில் ஒரு பெண் பேய் ஒரு ஆண் பேய், அந்த பெண் பேய் ஒன்று தொல்லப்படுது, அந்த ஆண் பேய் என்ன தொல்லப்படுது, என்னால் நார்மலான வாழ்க்கையே வாழ முடியல சாமி, நான் எப்படியாவது ஒன்றா வாழணும், தந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் டெலிவிஷன் டாக்டர் ஃபில் மாதிரி ஷோவில் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கேட்கறதுக்கு வந்து லைட்டாக டவுட்டாக இருக்கும், இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க தோணும், பட் இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிற ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்களோட அம்மாவாக இருக்கட்டும், அவங்களோட அக்காவாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து அட்டென்ஷனுக்காகலாம் பண்ணுறது இல்லைங்க, 5 வயசுலேருந்து இந்த பொண்ணு வந்து தன்னோட கண்ணுக்கு மட்டும் நிறைய தெரியுதுங்கிறத நம்பிட்டு இருக்கா. இன்ஃபேக்ட் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு 10 வருஷமாக இந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு, இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த பொண்ணெல்லாம் வளர்ந்துருக்கா, இவளுக்கு எப்படியாவது ஒரு தீர்வு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்Phill அப்படிங்கிற ஒரு ஷோவில் வந்து சொல்கிறாங்க. அந்த டாக்டர Phill அப்படிங்கிற வந்து சைக்காலஜிக்கலாக மன அழுத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்குலாம் வந்து ஒரு சொல்யூஷன் தர மாதிரி ஒரு ஷோ வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சொல்வதெல்லாம் உண்மை, பட் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக கொஞ்சம் ஹைஃபையாக அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷோவில் வந்து இவங்க சொல்கிறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த ஷோவோட கன்க்ளூஷன் எந்த மாதிரி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேபி அவங்க பார்த்தது எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக அந்த பேய் கதையெல்லாம் கேட்டோம்னா ஃபுல்லாக புருடான் சொல்லிடுவோம், இல்லை நம்புற மாதிரி இருக்கும் கரெக்டாக, பட் அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கிரே ஏரியா இருக்குதுங்கிற மாதிரி டாக்டர Phill ஷோவில் சொல்லியிருப்பாங்க. பேசிக்காக அபேக்குள்ளே ரெண்டு பேய் இருந்துச்சா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ தான், ரொம்ப நாள் கழிச்சு இந்த பேய் கதை பூதம் கதையெல்லாம் கேட்க போகிறோம். பட் நம்ம அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறது முன்னாடி நீங்கள் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை வந்து லைவாக ரெக்கார்ட் பண்ணி கூட வந்து வச்சுருக்காங்க. ஸோ யோசிக்கிறதுக்கே கிரேசியாக இருக்கும். ஒரு செகண்ட் கூட காமிக்கையோட ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நம்மளோட சேனலுக்கு வந்து புதுசாக ஒரு மூணு பேர் இனிமேல் நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து குரோட்டன்ஸ் செடிகள் தான், அண்ட் ஒன்று மணி பிளான்ட்டு, அப்புறம் வந்து நிறைய பேர் இருந்தக்கிட்ட நம்ம நாட்டில் விவசாயம் தான் முக்கியம், போய் நெல்லை பயிரிடுன்னு சொன்னிங்கன்னா அதெல்லாம் வெளியே பண்ணலாம், இது வந்து வீட்டுக்குள்ளேங்கிறதுனால நான் குரோட்டன்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேக்ரவுண்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வைக்கலாமே அப்படின்னு தோணுச்சு அதனால தான். அண்ட் ஒரு செடி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, என்னென்னு எனக்கு தெரில. ஸோ யாராவது நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன், பட் யாராவது இது என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். பார்த்தீங்களா, கலரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. எனவே இவங்களும் இனிமேல் நம்மளோட வீடியோவில் நம்ம மதுரையிலேருந்து இந்த இடத்துலேருந்து ஷூட் பண்ணணும், இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் சென்னை பண்ணுவோம், லாக்டவுனில் லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக, பார்ப்போம். ஸோ ஆபே அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வாழ்கிற ஒரு பெண். இவங்க வந்து ஒரு 5 வயசுலேருந்தே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மற்றவங்க கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை வந்து இவங்க பார்க்குறேன்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. சில ஆவிகளெல்லாம் இவங்க பார்க்குறோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க நம்பிக்கிறாங்க, ஓகேவா? ஸோ பேசிக்காக என்ன இதை சயின்டிஃபிக்காக சொல்லணும்னு பார்த்தோம்னா, இவங்க ஹெலூசினேட் பண்ணுறாங்க, ஓகேவா? ஹெலூசினேஷன் மனப்பிரமை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. ஆனால் இவங்க ஸ்ட்ராங்காக என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் உண்மையிலே ஆத்மா ஆவி எல்லாத்தையும் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. 5 வயசுலேருந்தே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அண்ட் ஸ்டார்டிங்கில் இவங்க என்ன நினைக்கிறோன்னு இவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் 5 வயசு குழந்தையாக இருக்கிறப்ப நான் நினச்சிக்கிட்டே எல்லாருமே பார்ப்பாங்க போல், எனக்கு மட்டும் கண்ணுக்கு தெரியறதில்ல, இந்த பேய் பீசஸ்லாம் சினிமாவில் கூட காமிக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டேன். பட் வளர வளர தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஏன் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னு நான் நினைக்கிறது வந்து மற்றவங்க கண்ணுக்கு தெரியறது கிடையாது. அப்போ வந்து எனக்கு இருக்கிறது ஒரு பிரச்சனை, எனக்கு வந்து இது ஒரு சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இது ஒரு பிரச்சனைங்கிறதே வந்து எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனக்குள்ள வந்து எமிலி அப்படிங்கிற ஒரு பேர்லாம் வைக்கிறாங்க எங்கள் பேய்க்கு. ஸோ அந்த எமிலிங்கிற ஒரு பேய் தான் வந்து முதல்ல வந்து என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் அது இருந்துக்கிட்டு நிறைய பேய்களை வந்து என்கிட்ட கூட்டிட்டு வந்துருச்சு. கேட்கறதுக்கு கிரேசியாக இருந்தால் இதெல்லாம் அவங்க சொல்கிற விஷயம். ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. இது இப்படியே போயிட்டுருக்கப்போ திடீர்னு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டீனேஜராக இருக்கிறப்ப வந்து ஏன் உடம்புக்குள்ள என்னைய மாதிரியே இருக்கிற ஒரு பெண்ணோட ஒரு ஆவி வந்து எனக்குள்ளே பூந்த மாதிரி இருந்துச்சு, இந்த பேய் வந்து என் உடம்புக்குள்ளே இருந்துருச்சு, இவாக இருந்துக்கிட்டு இந்த தனக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஆத்மா மாதிரி இருக்கிறது காஞ்சனா படத்தோட ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பேய் இருந்துக்கிட்டு என்னை பயங்கரமாக போட்டு தொல்லை பண்ண ஆரம்பிச்சிச்சு. என்னை வந்து எப்போ பார்த்தாலும் நான் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஆள், என்னை வந்து எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக சொல்கிறது, ஒரு காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சேன் நீ வந்து அதில் ஜெயிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, எனக்குள்ளே வந்து எனக்கு வாய்ஸஸ் கேட்க ஆரம்பிச்சிச்சு, என்னை வந்து பயங்கரமாக டிமீன் பண்ண ஆரம்பிச்சிச்சு, எனக்கு எந்த ஒரு பாசிட்டிவ் தாட்டுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், அந்த
பையன் வந்து அவன் ஒரு மோசமானவன், அவன் கூட சேராத, அவன் கிட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை விட்டு அந்த அந்த பொண்ணு வந்து பிரிஞ்சு போக வச்சிருச்சு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்த மாதிரி அந்த இவங்களோட ரியல் லைஃப்ல இருக்கிற அந்த ஆபேயோட ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருக்காங்க. ஸோ அந்த பையனை வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண வச்சா, இன்ஃபேக்ட் எனக்கு இந்த பையனை பிடிக்க கூட இல்லை, நான் இந்த இவா சொல்றதை கேட்டு இவளுக்கு பயந்தே வந்து நான் இந்த பையனை கூட வந்து லவ் பண்ணுற மாதிரி கூட இருந்தேன். அப்போ வந்து ஃபீல் கேட்குறாங்க, சரி ஏன் நீங்கள் பயப்படுறேன்னு சொல்றீங்க, உங்க மைண்டுக்குள்ள இருக்கிற ஒரு வாய்ஸ் நீங்கள் சொல்றீங்க, அதை பார்த்து ஏன் பயப்படணும், சரி நம்ம அதை பார்த்து பயப்படணும்னு தேவையில்லை அப்படின்னா, அவள் வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணுவான், என் கை காலெல்லாம் வெட்டி விட்டுருவான், வெட்டுறதுனால அந்த கத்தியை வச்சு இல்லை வந்து கிள்ளி விட்டுறது, பயங்கரமாக காயப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் வந்து என்னை தொல்லை பண்ணுவா, என் நாக்கை வந்து வெட்டிடுவேன்னு சொல்வா அப்படின்னா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களே வந்து இவங்களோட கையை வந்து இவங்களை அடிச்சுக்கிற மாதிரி இருக்குமா, ஸோ அவங்க வந்து அடிச்சாங்கன்னால். ஸோ இது வந்து இவங்க கேட்குறாங்க, என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க, அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லைங்க அந்த பொண்ணு உண்மையிலே இப்போ பெயினில் இருப்பா, அப்படியே வந்து போயிட்டு இருப்பா, திடீர்னு கீழே விழுந்துருவா, கீழே விழுந்துக்கிட்டு தன்னைத்தனே அடிச்சுட்டு இருப்பா, திடீர்னு போயிட்டு இருப்பா, திடீர்னு தரையில் விழுந்து புரண்டுட்டு இருப்பா மண்ணில், ஒரு முள் எடுத்து தாமையிலே குத்திட்டு இருப்பா. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நாங்களே பார்த்துருக்கோம். அண்ட் கண்டிப்பாக அட்டென்ஷனுக்காக இதை பண்ணலை, இவள் வந்து ரொம்பவே இவ வந்து ஏதோ இவ வந்து பேய் இருக்கா இல்லையான்லாம் எங்களுக்கு தெரியாது, அந்த பொண்ணு வந்து உண்மையிலே ரொம்ப நம்பி தான் இதெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு பேய் வந்து இவங்களுக்குள்ள இருந்தப்போ அப்புறம் வந்து முடிவு ஏதாவது ஒரு ஹோப் கண்ணுக்கு தெரிஞ்சால் வந்து நம்ம அதை எப்படியாவது கிளிங் ஆன் பண்ணிட்டு எப்படியாவது இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஹோப் கிடச்சிடாதான் தான் யோசிப்போம். அண்ட் இவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி எபிசோட்ஸ் வரப்போ என் மேலே இந்த ஹோலி வாட்டர் வந்து என் மேலே போடுறப்ப என் மேல் ஃபுல்லாக எரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த மாதிரி எரிகிற மாதிரி சென்சேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் என் மேலே வந்து இந்த பேய் ஓட்டப்பட்டுச்சு, எனக்கு வந்து இந்த இதெல்லாம் வைப்பாங்க அந்த கிராஸ் எல்லாம் வச்சு நம்ம சினிமாலாம் பார்த்துருப்போம்ல, ஸோ அந்த கான்ஜரிங் அந்த மாதிரி பேசிக்காக பேய் ஓட்டினாங்க, பேய் ஓட்டினதுக்கப்புறம் என்கிட்ட இந்த பொண்ணோட ஆவி வந்து கிளம்பி போயிடுச்சு. அப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ வந்து இதெல்லாம் வந்து ஃபில்லோட ஷோவில் சொல்கிறாங்க, இதை சொல்லிட்டு அவங்க அடுத்த ஒரு கதையும் சொல்கிறாங்க, அந்த கதையை நான் சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போக முடியும், அவங்களோட சைடில் இருக்கிறத நான் சொல்கிறேன். இது எல்லாத்தையுமே அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சு, இது முடிஞ்ச நான் ஒரு 6 மாதம் வந்து நான் நிம்மதியாக இருந்தேன். அப்படி இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பேய் வந்து எனக்குள்ளே பூந்துருச்சு. இந்த பேய் வந்து ஒரு பயங்கரமான ஒரு குடிகாரன், பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக இருப்பான், வந்து என்னை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவான். அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னை அவனே வந்து நிறையெல்லாம் பண்ணியிருக்கான். அவங்க அப்போ வந்து வெளியேருந்து பார்க்குறதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த பொண்ணு வந்து உண்மையிலேயே அப்படியே துடிச்சிட்டு இருப்பா பெட்டில், எங்களுக்கு பார்த்தா வந்து அவளே யாருமே இருக்க மாட்டாங்க சுற்றி, அந்த பொண்ணே வந்து துடிச்சிட்டு இருக்க மாதிரிலாம் நாங்கள் பார்த்துருக்கோம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நாங்கள் அவளை கையை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி அவங்க வந்து கொடுமைப்படுத்தாத மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட பாசிட்டிவாக பேசி பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணும். ஸோ மொதல் தடவை வந்து இந்த மாதிரி எக்ஸாசிஸ்ட்லாம் நடந்துச்சுங்கிறதுனால ரெண்டாவது முறை வந்து நாங்கள் மறுபடியும் எக்ஸாசிஸ்ட்டை கூப்பிட்டு இந்த பே ஓட்டுறவங்களை கூப்பிட்டு வந்து நாங்கள் பே ஓட்டினோம், அதுக்கப்புறம் இவங்ககிட்ட இந்த ரெண்டு ஆத்மாவும் கிளம்பி போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இதே மாதிரி அகைன் வந்து இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன நம்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இவங்களுக்குள்ள இருந்துச்சுங்கிறதுல சந்தேகமே இல்லைங்கிறத அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. அண்ட் கூடவே அவங்க நம்புற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேய் ஓட்டினதுனால தான் வந்து இது போச்சு, அப்போ பேயின்னு இருந்ததுனால தான் வந்து பேய் ஓட்டினா போயிருக்கும், இல்லைன்னா வந்து எப்படி பேய் ஓட்டினவங்க இது நீங்கள் சொல்கிற மாதிரி சயின்ஸாக இருந்துச்சுன்னா வந்து எப்படி பேய் ஓட்டினா ஒருத்தவங்க கிட்டேருந்து போயிடும். இப்போ என்னோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிஎஸ்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ட்ரோமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸானவங்க இறந்து போயிட்டாங்கனாலோ, இல்லை வந்து ஒரு ரொம்ப துரதிர்ஷ்டமான ஒரு சம்பவத்தை வந்து நம்ம பார்த்துட்டோனாலோ, ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நம்ம பார்த்துட்டோனாலோ, அந்த சம்பவம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு கூட நம்மளுக்கு வந்து அதோட மெமரிஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வர மாதிரி இருக்கலாம், நம்மளுக்கு வந்து நடக்கிற மாதிரியே இருக்கலாம். ஸோ இதை வந்து பிடிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு டிசார்டர் எனக்கு பேயெல்லாம் வந்துட்டு போயிடுச்சு, ஆனால் அந்த பேய் வந்த மாதிரி எனக்கு இப்போவும் ஆயிடுது. அந்த மாதிரி ஒரு எபிசோட் தான் வந்து நான் அப்போ கூட காமிச்சேன். அவங்க ஸ்டேஜில் உட்காந்துட்டே இருக்கிறப்ப கூட வந்து அந்த ஞாபகம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா மறுபடியும் அதே மாதிரி போயிடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஷோவில் இருந்துகிட்டு வந்து இல்லை இந்த சைக்காலஜிக்கலாக பேசுகிறப்போ வந்து இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்போ வந்து அந்த புனித நீர் அப்படின்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் மேலே போட்டப்போ என் மேலே உண்மையிலே எரியிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் என்ன, எனக்கு உண்மையிலே பேய் பிடிச்சிச்சுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் அதெல்லாம் எப்படி இல்லைன்னு சொல்லுற மாதிரி அவங்க கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஃபில் வந்து இதுக்கு இப்போ பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதேனங்கிறத பார்ப்போம் வாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுட்டு இருந்த ஃபில் இருந்துக்கிட்டு சில விஷயங்களை வந்து ஸ்டார்டிங்கில் கிளாரிஃபை பண்ணுறாரு. இது நம்மளுக்குமே வந்து சம்டைம்ஸ் ஒரு கிளாரிஃபிகேஷன் மாதிரி இருக்கும், ஏன்னா இவர் ஒரு எக்ஸ்பர்ட், இதெல்லாம் படித்தவருங்கிறதுனால. ஸோ பேசிக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்தது வந்து ஹெலுசினேஷன், அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை, இப்போ சந்திரமுகி படத்தில் கூட கம்பாங்கல்ல, இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் இருக்குதுங்கிறத வந்து நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. இது வந்து ஒரு டிஸார்டர், இது வந்து ஒரு மென்டல் இஷ்யூ, இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும். நீங்கள் வந்து பேய் தான் அப்படிங்கிறத நம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து
இந்த பிரச்சனைக்குள்ள இந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு வந்து பேய் வந்துருச்சு நீங்க நம்புறீங்க, அதுக்கப்புறம் பேய் ஓட்டப்பட்டுருச்சுன்னு நம்புறீங்க. இப்போ வந்து அந்த பேய் வந்து ரீவிசிட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க, அந்த பிடிஎஸ்டிங்கிற வார்டை கூட நீங்க விட்டுருங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பேய் வந்து அப்பப்போ ரீவிசிட் பண்ணுது, அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப கூட வந்து பேய் தான் வந்து அவங்களை ரீவிசிட் பண்ணிடுச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஃபில் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பேயின்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இதுக்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு வந்து இதுக்கான சொல்யூஷனும் கிடைக்காது. நீங்க எப்போ வந்து இது பேய் இல்லைங்கிறத உணர்ந்துட்டு இது வந்து ஒரு மென்டல் கண்டிஷன், இதை சரி பண்ண முடியுங்கிறத நினைக்கிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இதுக்குன்னு வந்து சைக்காலஜிக்கலாக ட்ரீட்மெண்ட் இருக்குது, இதுக்குன்னு மருந்துகள் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்கள் வெளியே வரணும்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிறீங்க உங்களால் வந்து வெளியே உங்கள் ஹஸ்பண்ட் கூட உங்களால் இருக்க முடியல, உங்கள் ஹஸ்பண்ட் கூட வந்து உங்களால் நைட்டு வந்து ஒன்றா இருக்க முடியலை. ஏன்னா எப்போ உங்களுக்கு வந்து இந்த எபிசோட் வரும்னு உங்களுக்கும் தெரில, அவங்களுக்கும் தெரில, அவரும் பயப்படுறாரு. நீங்கள் வந்து ஒன்றா வந்து உங்களால் வந்து சொந்தமாக காரை வந்து எடுத்துகிட்டு வெளியே போக முடியல, உங்களால் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வெளியே போக முடியல. நீங்கள் நிறைய டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பப்புக்கோ இல்லை பாருக்கோ இல்லை வந்து ஒரு ஷாப்பிங்கோ போகிறப்ப வந்து அங்கேயே நீங்கள் வந்து சம்டைம்ஸ் எபிசோட் வந்து தரையில் விழுந்திருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் இதே வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இது வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் ஒர்க் அவுட் ஆகலை, அப்போ வந்து நீங்கள் இதை சயின்ஸை நம்பி தான் ஆகணும். நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூங்கிறத நம்பணும். நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு சொல்லலை, பட் நீங்கள் பார்த்தது எல்லாமே ஹலூசினேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 99.9% இருக்குது அப்படிங்கிறது வந்து அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் சொன்ன உடனே ஆபே வந்து டென்ஷன் ஆகிறாங்க. டென்ஷன் ஆகிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி நீ சொல்கிறதெல்லாம் சரிப்பா அப்படின்னு நான் கொலோக்கியெல்லாம் சொல்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் சரிப்பா. அப்போ வந்து எனக்கு வந்து அந்த ஹோலி வாட்டர் அந்த நீர் வந்து என் மேலே படுறப்ப எனக்கு வந்து அப்படியே பயங்கரமாக உடம்பெல்லாம் எரிஞ்சிச்சு, ஒரு தண்ணி பட்டா உடம்பு எரிகிற மாதிரி இருக்குமா. எனக்கு உண்மையிலே எரிஞ்சிச்சுங்க, நான் வந்து சும்மா கிளப்பி விடணும் இல்லை, எனக்கு உண்மையிலே உடம்பெல்லாம் எரிகிற மாதிரி இருக்குது. அண்ட் எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேய் ஓட்டினதுக்கப்புறம் ஒரு 2 வருஷமாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் நிம்மதியாக இருக்கேன். அந்த பேயெல்லாம் எனக்கு வர்றது கிடையாது, இந்த ரீவிசிட்டிங் தான் நடக்கதே தவிர என் உடம்புக்குள்ளெல்லாம் ஒன்று பெர்மனெண்ட்டாக கிடையாது. அப்போ அதுக்கான சொல்யூஷன் வந்து நீங்கள் பேயின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னீங்கனாலோ, இல்லை வந்து எனக்கு வந்து பேய் ஓட்டப்படலைன்னு சொன்னீங்களோ எப்படி இதெல்லாம் நடந்திருக்குன்னு கேட்டதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு பதில் சொல்கிறாரு, பிளசிபோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. பிளசிபோனா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மாத்திரை, நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம இந்த தெரு முக்கிலெலாம் வந்து ஒரு கடாயை போட்டு ஒரு மெடிக்கல் டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க சளியோட வந்திருப்பாங்க, அவங்க சளியோட வந்திருக்கிறப்போ சும்மா ஒரு மஞ்சள் மாத்திரை எல்லாத்துக்கும் கொடுத்து விட்ருவாங்க. இந்த மாதிரி டாக்டர்ஸ் நம்மளுக்கு சில பேர் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும், தெருமுக்கலன்னு இல்லை, பட் எங்கேயாவது நம்மளுக்கே அந்த டாக்டர்ஸ் தெரியும். போனாலே மஞ்சள் கலர் மாத்திரை 2, சிவப்பு கலர் மாத்திரை 2 அந்த மாதிரி சும்மா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பேஷண்ட்டாக போகிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த மாத்திரையை போடுறப்போ அந்த மாத்திரை போட்டால் நம்மளுக்கு வந்து உடம்பு சரியாயிடும் நம்ம மனசு நம்பிச்சுனால், நம்மளோட பிரெயின் நம்பிச்சுனால் நம்மளுக்கு வந்து நம்ம பர்சனலாகவே வந்து நம்ம ஹீல் ஆகிடுவோம். ஸோ தட்ஸ் வாட் வி வாண்ட். நம்ம வந்து பிளசிபோ எஃபெக்ட்ங்கிறது வந்து அதை தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து உண்மையிலே பவர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பிளசிபோவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அதை வந்து நம்ம வந்து இது சரியாயிடும் நினச்சாலே வந்து போதும் சரியாயிடும். அந்த ஆட்டிடியூட், அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும். நீங்கள் வந்து அந்த பேய் ஓட்டுறப்போ அந்த ஒரு பயங்கரமான ஒரு கெட்டப்பில், பயங்கரமான ஒரு சீனில் ஒருத்தங்க வந்து புனித நீர் மேலே போடுறேன், நீ வந்து ஆவியெல்லாம் வெளியே போ, சாத்தானே அப்பையில போன்னு சொல்கிறப்போ நீங்கள் நம்பணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் நம்பணும்னு நினைக்கிறீங்க, அதனால நீங்கள் நம்புனீங்க, உங்களுக்கு சரியாகணும்னு நினைக்கிறீங்க, அதனால உங்களுக்கு சரியாயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ எல்லாமே உங்கள் பிரெயினில் தான் இருக்குது. ஈவன் இஃப் சைக்காலஜிஸ்ட் கம்சன், நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனீங்கனாலும் அவங்களும் வந்து உங்களை வந்து உங்களையே ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர யாருமே வந்து உங்களுக்கு பேய் ஓட்டல, அவங்க பிளசிபோ எஃபெக்ட் தான் நடந்திருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த எபிசோட் எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா, உங்களுக்கு இது சரியாகணுமா ஆகக்கூடாது. அதாவது இந்த ரீவிசிட்டிங் இந்த மாதிரி வந்து ஒரு நாளுக்கு பல முறை வருது. ஸ்டேஜில் இருக்கிறப்ப கூட வந்து உங்களுக்கு இந்த மாதிரி திடீர்னு வாய் வந்து கோணலாக போயிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு வந்து மறுபடியும் பேய் உள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுச்சுன்னு சொல்கிறீங்க, ரீவிசிட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு க்யூர் ஆகணும்னா நீங்கள் இருக்கிற பிரச்சனையை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்குறப்போ இவங்க பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க அம்மா வந்து முன் வந்து பதில் சொல்கிறாங்க, நான் என் பொண்ணுக்கு சரியாகணும். அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ நாள் சரி தப்போ பண்ணால் கூட எங்களை பரவாயில்ல, எங்களை மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் தெரியாமல் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் அப்படி இப்படின்னு போயிட்டோம், பட் எங்களுக்கு எங்களோட பொண்ணு வந்து மறுபடியும் ரிட்டர்ன் நார்மல் ஆகணும், அதுக்காக நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு இந்த பிடிஎஸ்டியிலேருந்து தயவு செஞ்சு ரிலீவ் கொடுங்க, எங்களுக்கு வந்து சரியாகணும், அதுக்காக நாங்கள் என்னனாலும் நீங்கள் சொல்கிறத கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட் முடியுது. பட் இது அகேன் என் ஒப்பீனியன், நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன, இல்லை இல்லை உண்மையிலே பேயெல்லாம் இருக்குது அந்த பொண்ணு பார்க்க கூட செஞ்சிருக்கலாம், எனக்கு வந்து அப்படி தான்ப்பா தோணுதுன்னு உங்களை நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இல்லை மதன் நீ நினைக்கிறது சரிதான்ப்பா அப்படின்னு நினச்சி நீங்கள் என்னோட ஒப்பீனியன் ஒத்து போனீங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நான் இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பாய் மதன் கோரி, சைனிங் ஆஃப், லவ் யூ ஆல், சியர்ஸ், எவ்ரிடே, டேக் கேர், பாய், சியர்ஸ்.